கோவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிங்காநல்லூர் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த வாழ்க ஒழிக கோஷம், இந்த மாலை போடுதல், துண்டு பொருத்துதல், இதையெல்லாம் ஒழிக்கன்னு நினைக்கிறோம். பிரிட்டன்ல, இங்கிலாந்துல பிரதமர் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். சாலையில் போய் சாதாரணமா கடையில பொருள் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து மிஸ்டர் போரிஸ் ஒரு செல்வி பிளீஸ் அப்படின்னோடனே ஓகே ஓகே இன்னும் போரிஸ் பிரதமரோட மக்கள் சாதாரணமா செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். கேரளாவில் ஒவ்வொரு தலைவர்களும் அவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க. சாதாரணமாக முதலமைச்சர் வந்து தேநீர் கடையில் தேநீர் பிடிச்சிட்டு போகிறார். சாதாரண ஒரு குடிமகன் வந்து பக்கத்தில் கால் மேல் கால் ஓட்டு பத்திரிக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். முதலமைச்சரை கண்டுக்காமல் இருக்கான். அம்மா மம்தா அவர்கள், மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதல்வர், அசம்பிளி சட்டசபைக்கு போகும்போது வண்டி பழுதாயிருது. உடனே சாலையில் போகிற ஒரு தம்பியை நிறுத்தி என்னை கொண்டு அந்த அசம்பிளியில் போய் இறக்கி விட்டுருப்பான்ட்டு அவன் மோட்டர் பைக்கில் ஏறி போகிறாங்க. அப்படிலாம் நீங்கள் தமிழ்நாட்டு தலைவர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீத்திடுவாங்க, எந்த பகுதியும் போக முடியாது. இப்போ நம்ம ஐயா மோடி வர்றார் பாருங்க, இந்த மாநிலத்தில் ரோடு சோ கருத்தை பேசுறது கிடையாது, கையை மட்டும் ஆட்டிகிட்டே போயிடும். நீங்களும் ஏப்ரல் 19 கையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு வந்துடணும். 10 ஆண்டு கால ஆட்சியில் எது ஒன்றையும் எடுத்து பேச முடியாதவர்கள் இவர்கள் தான். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. வலிமை மிக்க ஒரு அதிகாரம் முழுக்க முழுக்க. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் கூட கூட்டணி ஆட்சி, மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது. இவருக்கு தனித்த பெரும்பான்மை, முழு அதிகாரம் கொடுத்தார்கள் 2 முறையும். என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு தாண்டோன்றித்தனமான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி, திடீர்னு பணம் செல்லாது என்பது எண்ணெயேன்னு உன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர். யாரை பிடிக்கலையோ எண்ணெயில தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இப்ப எங்களை எடுத்துக்கிறங்க, நாங்க என்ன சமூக குற்றம் பண்ணோம், என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம், எங்களால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு என்ன கேடு வந்தது, எங்க பிள்ளைகள் வீடுகளில் எதுக்கு எண்ணெய் ஏறையிடு. காரணம் என்ன, என்னை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க. அதை தடுக்கணும்னா என்ன பண்றதுன்னா, இந்த ரைடை போட்டால் அப்போ பயப்படுவாங்க, நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துடுன்ட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை என்னை நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க. அதுக்கு தான் அந்த வேலை. இது எங்கே நேர்மை இருக்கு, எங்கே உண்மை இருக்கு? எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அழித்து ஒழிக்க நினைத்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்கே இருக்கும்? எதிர்கருத்தே எழக்கூடாது என்று குறவழியை நெறித்தால் இங்கே எங்கே மக்களாட்சி மலரும்? சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது என் உடன் பிறந்தவர்களே. இதை கொடுங்கோன்மை என்றுதான் சொல்லணும். சர்வாதிகாரம் என்பதற்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறையன்பு. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இதை செய்யாதே என்றால் செய்யாதே தான். இந்த சாலையில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்றால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்யணும். மீறினால் தண்டம் கட்டணும் என்கிற நிலையை உருவாக்கணும். சிங்கப்பூர்லாம் அப்படித்தான். அந்த நாடு அவ்வளவு மிகச்சரியாக ஒழுங்காக இருக்கிறது என்றால் சாலையில் நீங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் என்று இருந்தால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். மீறிட்டால் அங்கே ஒரு வளைவு இருக்கும், ஆர்ச், அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம், இந்த இதை கடக்கும் போது நீங்கள் இந்த வேகத்தில் தான் போகணும்னு. தவறு பண்ணினால் எல்லா வாகனத்திலையும் காசு போட்டு வச்சிருக்கணும், பேங்க் மாதிரி அப்படி வச்சிருக்கணும். அந்த பெனால்டி டக்குனு அந்த காசை எடுத்துக்கணும். அது 12 தவறுகளை பொறுக்கும். அதுக்கப்புறம் உங்க ஓட்டுநர் உரிமத்தை பறிச்சுக்கிறோம். அரசு எவனாவது தவறு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? நடந்து சாலையில் நடந்து போறவனுக்கு எவ்வளவு வேகத்தில் எவ்வளவு அவசரமா போனாலும் முன்னுரிமை கொடுப்பான், வந்து நிற்பான், சரியா நின்று அப்படி போவான். சாலை விதியை அவ்வளவளவாக பின்பற்றுவார்கள் அந்த நாடுகளில் எல்லாம். நான் கனடாவுக்கு போயிட்டு இருக்கும்போது நள்ளிரவு பனி கொட்டுது, நானும் என் தம்பியும்
கார் ஓட்டிட்டு வர்றான் ஒரு விடுதலை புலி அவன் எல்டிடி போயிட்டு இருக்கும்போது இருக்கு ஏன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வண்டி இல்லை ஆனால் ஒரு நிறுத்தக்குறி இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.